ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிதா சமையல். இந்த சேனலுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க, இன்னைக்கு நாம சத்தும் சுவையும் நிறைந்த ஒரு புட்டு பார்க்கலாம், வித்தியாசமான புட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கேரள மட்டை அரிசி. இந்த அரிசியில வந்து அதிக அளவு சத்து உள்ளது. இது வந்து கேரளால வந்து இதுலதான் சாப்பாடே சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இந்த அரிசியில சாப்பாடு சாப்பிடலாம் பரவாயில்ல, இதை இந்த மாதிரியாவது நம்ம வந்து சேர்த்திக்கணும். அதே மாதிரி இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இது இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்குது. இதுல ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. மற்ற அரிசியில இருக்கிற விட நியூட்ரியன்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதுல நிறைய இருக்கு. அரை கப் அரிசியிலேயே நமக்கு 3 கிராம் நார் சத்து கிடைக்கிறது. இது ரெண்டு பத்தின டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு அரிசியும் ஒரு ஒரு கப் எடுத்து நல்லா கழுகிட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. அப்பவே காய வச்சு நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்து மிக்சியில அரைச்சாலே உங்களுக்கு நல்ல பவுடர் கிடைக்கும். இதுல வச்சு நம்ம இடியாப்பமும் தயாரிக்கலாம். இது தயாரிக்கிறது ரொம்ப சுலபமான வேலை. இதுக்கு தேவையானது இந்த மாவும் 1 கப் தேங்காய் துருவல் மட்டும்தான். நான் இன்னைக்கு குக்கர்ல புட்டு குழாய் வச்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர வாங்க. புட்டு மாவு எப்படி தயாரிக்கலாம்னு பாக்கலாம். 1 கால் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மாவு. உங்களுக்கு கேரள மட்டை அரிசி கூட சேர்த்து பிடிக்கலன்னா நீங்க பச்சரிசி கூட இதோட சேர்த்து செய்யலாம். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்கான ஒரு அரிசி. இந்த மாவு எடுத்து உப்போட சேர்த்து நல்லா கலக்கிக்கங்க. அது கூட லைட்டா நம்ம இப்படி தண்ணி எந்த காரணத்தை கொண்டு சுடுதண்ணி ஊத்தாதீங்க. இடியாப்பத்துக்கு சுடுதண்ணி ஊத்தலாம், புட்டுக்கு சுடுதண்ணி ஊத்தக்கூடாது. நல்லா இப்படி பசைஞ்சீங்கன்னா நமக்கு நல்ல ரவை மாதிரி நல்லா கிடைக்கும். அது பார்த்தாலே இது சாப்பிடறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். பச்சரிசி புட்டை விட இது வந்து ரொம்ப நமக்கு சாஃப்டா இருக்கும். இப்படி எடுத்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். கருப்பு கவுனி அரிசி வந்து அதிக அளவுல நமக்கு மாவு கிடைக்கும். உங்களுக்கு இதுல வச்சு நீங்க கஞ்சி கூட குடிக்கலாம். இந்த மாதிரி கிளறி 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1/4 மணி நேரம் நீங்க ஊற வச்சிட்டீங்கன்னா அது நல்லா ஊறிக்கும் அந்த அரிசி. ஏன்னா அது நம்ம வெறும் அரிசியா வேக வைக்கும் போது குறைஞ்சது 8 மணி நேரம் வெந்தாதான் அந்த அரிசி ஊறினாதான் அந்த அரிசி வந்து வேகும். அதனால இதை வந்து இப்படி செய்யும் போது நம்ம கொஞ்ச நேரம் அதை ஊற வைக்கணும். நல்லா இப்படி புடிச்சிட்டு இப்படி விட்டீங்கன்னா இப்படி உதிர்ந்து வரும். 1-5 நிமிஷம் கழிஞ்சு நான் காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க இந்த அரிசி மாவு எப்படி நல்லா பொல பொலன்னு இருக்குன்னு பாருங்க. கையில இப்படி நம்ம ஒரு கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு இப்படி உதுத்து விட்டீங்கன்னா நல்லா இப்படி உதிரும். உங்களுக்கு சப்போஸ் தெரியாம நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க, தெரியாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊத்திட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா வரும். நான் இந்த கப்புல 1 கப் இந்த அரிசியும் 1 கப் கேரள அரிசியும் எடுத்துதான் செஞ்சேன். மாவு இந்த பிசையும் போது எவ்வளவு மாவு வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி எவ்வளவு மாவு இதுல மீதி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து அதிக அளவுல நமக்கு மாவு கிடைக்கும். இப்ப நம்ம புட்டு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாம். நான் வந்து இன்னைக்கு புட்டு குழாயில தான் வைக்க போறேன். இது எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாத்துக்கும் தெரியும். பிகினர்ஸ்க்கு தெரியல அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இப்ப இது காமிக்கிறேன். இதுல ஃபுல்லா அச்சு போட்டு உங்ககிட்ட இந்த புட்டு குழாய் இல்லைனாலும் நீங்க இந்த புட்டு குழாய் இல்லைனாலும் நீங்க இட்லி பாத்திரத்திலேயே வைக்கலாம். இதுக்கு அச்சு போட்டுட்டு உள்ள கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் 1 கை புட்டு மாவு, அதுக்கப்புறம் திரும்பவும் தேங்காய் துருவல், அதுக்கு மேல கொஞ்சம் இதுல நம்ம 3 புட்டு வைக்கலாம். இதுல உங்களுக்கு இடையில வாழைப்பழம் கூட நம்ம கட் பண்ணி வச்சு வேக வைக்கலாம். கேரளா நேந்திரம் பழம் கிடைச்சிச்சுன்னா அதை இடையில 1 பீஸ் கட் பண்ணி வச்சு வச்சிங்கனாலும் இன்னும் டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க அவ்வளவுதான், இது மூடி வச்சிடலாம். நான் இப்ப எப்படி வைக்க போறேன் அப்படின்னா குக்கர்ல தான் வைக்க போறேன். இங்க பாருங்க குக்கர்ல இந்த அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு மேல மூடி போட்டு அது மேல இது வைக்க போறேன். இப்போ நான் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க குக்கர்ல இருந்து விசில் போடல, தண்ணி வச்சு தண்ணி 1 கால் வாசி வச்சிருக்கேன். நல்லா மேல ஏர் வந்து இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இத நம்ம உள்ள மாத்திடலாம். இத மாட்டிட்டு ஸ்டவ் ஃபுல்லா வச்சீங்கன்னா இந்த ஹோல்ஸ்ல இருந்து ஆவி வரும், அப்ப அது வெந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு அடையாளம். இது வெளியில வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அடையாளம். அதுக்காக 1 கால் வாசி நீங்க தண்ணி வச்சுக்கோங்க.
இது வேகட்டும், ஆவி மேல வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம புட்டு நல்லா வெந்துருச்சு. அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டீம் வந்து மேல வரும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ரெண்டு ஹோல்ஸ்ல இருந்து நல்லா வரும். இந்த ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்ல ஸ்மெல் வரும். அது அப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு இந்த குழாயில இருந்து நம்ம புட்டு எடுக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக. நம்ம வந்து இந்த மாதிரி அவுட் சைட் லிட்ல விசில் போடுற குக்கர்ல மட்டும்தான் இந்த இது வைக்க முடியும். இந்த மாதிரி இன்னர் லிட் இருக்கிற குக்கர்ல நம்ம வைக்க முடியாது, ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இடிக்கும். அதனால இந்த மாதிரி குக்கர்ல தான் நம்ம வந்து இந்த புட்டு குழாயை வந்து வைக்க முடியும். இந்த புட்டு குழாய் உங்க கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து இட்லி பாத்திரத்துல துணி விரிச்சு செய்யலாம். இப்ப இந்த புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு ஸ்டவ் இப்ப ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு இந்த புட்டு குழாயில இருந்து புட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட சுவையான ஆரோக்கியமான புட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேரளாலயும் ரொம்ப ஃபேமஸான ஒரு புட்டு. இந்த புட்டுக்கு வந்து கடலைக்கறி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதாவது சுண்டல் கடலை குழம்பு. நமக்கு பெரியவங்களுக்கு குழம்பு வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த ஒரு புட்டு சாப்பிட்டாலே நமக்கு அதிக அளவுல அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து நாட்டு சக்கரையும் பழமும் தான், எங்க வீட்டு குழந்தைங்க நாட்டு சக்கரையும் பழமும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்க எப்பவுமே குடுக்கும் போது ஆரம்பத்திலேயே குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பழக்கிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வெள்ளை சக்கரை தேட மாட்டாங்க. இது வெள்ளை சக்கரை போட்டும் சாப்பிடலாம், ஆனா நீங்க நாட்டு சக்கரை போட்டு ஆரம்பத்திலிருந்தே பழக்கிடுங்க. இதுக்கு வந்து நேந்திர வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா இன்னும் அதிக அளவுல சத்து. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.